பிக்பாஸ் நைட்டு லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆனந்தி, பவித்ரா மற்றும் தர்ஷிகா வீட்டில் இருக்கிற பாய்ஸோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே டீகோட் பண்ணுறாங்க. அதில் முத்துக்குமாரோட முகத்தெரிய பயங்கரமாக கிழிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் அவங்க பேசின சில விஷயங்களில் எனக்கு முரண்பாடு இருக்குது. தீபக்கோட விஷயம்லேயும் முரண்பாடு இருக்குது, அர்ணவோட விஷயம்லேயும் முரண்பாடு இருக்குது, முத்துக்குமாரை பற்றி அவங்க சொன்ன ஒரு பாயிண்டில் எனக்கு முரண்பாடு இருக்குது. அது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்க மக்களே, நேஷனல் வுட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு முத்துக்குமார் அவரோட கேம் பிளே எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆண்கள் தரப்பில் வந்து கொஞ்சம் பயஸ்டாக தான் இருக்காங்க கேம் பிளேயில். அவங்க டேலண்ட்டை ரெகனைசேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முத்துக்குமார் தான் அந்த டீமோட தலையா. ஸோ ஐ மீன் அந்த முத்துக்குமார் தான் ஹெட்டாக இருக்காரு. அவர் சொல்கிறத கேட்டு தான் அந்த டீமே ஆடுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி உண்மைதான், முத்துக்குமார் இல்லைன்னா இந்த அளவுக்கு இந்த வாரம் கேம் நகர்ந்திருக்காது அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஸோ அங்கே முத்துக்குமார் ஒரு லீடராக தான் பயன்படுகிறார் அப்படின்றது தெரியுது. இன்னொரு பக்கம் முத்துக்குமாரோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படின்றது அழகாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க ஆனந்த். இன்றைக்கி அர்ணவ் மற்றும் முத்துக்குமார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யாருமே கலாய்க்கக்கூடாது, அவங்கவுங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவங்க பண்ணட்டும், யாருமே கலாய்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு முத்துக்குமார். ஆனால் அர்ணவ் கூட சேர்ந்து இவருக்கு பண்ணும்போது இவரே உட்காந்து கலாய்ச்சிருக்கார். அர்ணவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இவரும் ஒரு ரோல் பண்ணார், நடுவில் இவரே உட்காந்து கலாய்ச்சிருக்காரு. அப்போ இது என்னது, இது ஒருத்தருக்கு ஒரு ரூல் அவருக்கு ஒரு ரூலா? அவர் தனித்துவமாக எல்லாரோட எதனா ஒரு இதில் அவர் தனியாக தெரியணுன்றதுக்காகவே பல விஷயங்கள் பண்ணுறாரு அவர் அப்படின்றதே தெரியுது. அவருக்கு ஒரு நியாயம், மற்றக்கு ஒரு நியாயம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே சொல்கிறாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து அவர் கொடுத்தா அந்த ஸ்பேஸை மட்டும் தான் பயன்படுத்தணும், மற்றவங்களோட ஸ்பேஸெல்லாம் கிராப் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்களுமே முத்துக்குமார் பண்ணுறாருன்ற மாதிரி ஆர்ஜி ஆனந்தி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நான் போனேன், அவர் கொடுத்த ரோலை அழகாக ஆக்ட் பண்ண, அவ்வளோதான், அதை தவிர்த்து நான் ஓவர் ரியாக்ட் பண்ணல, ஓவர் எதுவுமே பண்ணல, இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு அப்படின்றதே சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் பல இடங்களில் டாமினேட் பண்ணுறதா இருக்கட்டும், பல இடங்களில் வந்து அவர் புட் டவுன் பண்ணி டீக்ரேட் பண்ணி இந்த டாஸ்க் அடிக்கிறாரு. எல்லாருமே புட் டவுன் பண்ணுறாரு, டீக்ரேட் பண்ணி தான் இந்த டாஸ்க் விளையாடுறாரு. நிறைய இடத்துல அவர் பேசுறதுல முரண்பாடான நிறைய கருத்துக்கள் இருக்குது, இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி ஆர்ஜி ஆனந்தி சொல்கிறாங்க. அந்த முரண்பாடான கருத்துக்களை அங்கே பேச வேண்டும். என்னென்னா, இப்போ நீங்கள் பேசுகிறீங்களா, இதெல்லாம் ஓப்பனாக அந்த பாயிண்ட்லேயே பேசிடணும், அப்பயே அடிக்கணும். இப்போ உங்களுக்கு தோணுதா, அந்த ஸ்டேட் டு ஸ்டேட் பேஸில் அடிக்கணும். இப்போ பின்னாடி பேசுறது எனக்கு தப்பாக தான் தெரியுது, ஏன்னா பின்னாடி பேசக்கூடாது, முன்னாடி உங்களுக்கு தோன்ற இடத்துல என்ன கேள்வி கேட்கணுமோ அப்போ கேளுங்க, தட்ஸ் த கேம். ஆனால் பின்னாடி உட்காந்து பல விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டீகோட் பண்ணிட்டாங்க முத்துக்குமாரை பற்றி, கம்ப்ளீட் அனலைசஸ் முத்துக்குமாரை கிழிச்சிட்டாங்க அப்படின்றது தான். ஸோ ஆனால் எனக்கு என்ன, பின்னாடி உட்காந்து முரண்பாடாக பேசுறது மட்டும்தான் எனக்கு முரண்பாடாக இருக்குது. அது டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் அடித்தாங்கன்னா ஆர்ஜி ஆனந்திக்கான ஸ்கோப் எங்கேயோ ஏறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முத்துக்குமார் வந்து பல பேரை மட்டம் பண்ணி தான் இது பண்ணுறார் அப்படின்றது யதார்த்தமான ஒன்று பல இடங்களில் தெரியுது, ஃபீலிங்ஸில் ஹர்ட் பண்ணுறது எல்லாமே தெரியுது. இன்னொரு பக்கம் இவங்க சொல்கிறாங்க தர்ஷிகா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டார், டாஸ்க்காக என்ன வேணாலும் போராடி எந்த அளவுக்கு வேணாலும் கீழே போய் கூட அந்த கேமை ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படின்றது, தட்ஸ் த கேம் பிளான். ஸோ எப்படி சீசன் 6 அசீமோட ஸ்ட்ராட்டஜி அப்படியே டிகோட் பண்ணுறாரு, அப்படியே பிளான் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்கிறாரு. இதே தான் முத்துக்குமார் சொன்னார்ல, ஒரு நியாயம் நீதி நேர்மை வேணும்னு சொன்னார்ல, அதே தான் இங்கே பண்ணுறாருன்ற ஒரு டிகோடும் நடக்குது. இன்னொரு பக்கம் ஆண்கள் டீமுக்கு என்னென்னா, அவங்க வந்து ரெகனைசேஷன் ஒரு ஸ்கில்லை ரெகனைசேஷன் பண்ண மாட்டுறாங்க. இந்த டிவி ஷோவில் நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணோம், ஆண்கள் பண்ணும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணோம், அவ்வளோ ரசித்தோம், இதெல்லாம் பண்ணோம். ஸோ அதில் எல்லாமே ரசித்தோம். ஆனால் இவங்க நமக்கு அந்த ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது கூட அதை ரசிக்க மாட்டுறாங்க, என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு ஆடியன்ஸ் வேணும்னா அவங்க ஆடியன்ஸாக உட்காரணும், அப்போ தான் ஆடியன்ஸ் கிடைக்கும்ன்ற ஒரு பாயிண்ட்டுமே ஆர்ஜி ஆனந்தி பேசுகிறாங்க. டெஃபினெட்லி ஐ அக்ரி. ஏன்னா இதில் வந்து இவங்க இது பண்ணும்போது என்கரேஜ் இந்த ரசிப்பு தன்மை இருந்தது. பட் இன்னொரு பக்கம் இவங்க பர்ஃபார்மன்ஸே லோவாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த குயின் ஸ்டீவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து போரிங்காக இருந்துச்சு, அதை நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் ஆண்கள் கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸ் கொடுக்கல. இவங்க ஸ்பேஸே கொடுக்காம வச்சு செய்யலாம் அப்படின்றது தான் முத்துக்குமாரோட பிளான். முத்துக்குமாரோட பிளான் பெண்களுக்கான ஸ்பேஸே கொடுக்கக்கூடாது, இருக்கக்கூடாதுன்றது தான் டே ஒன்லேருந்து பிளான் பண்ணார். அதை கரெக்டாக இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து என்னென்னா ஸ்பேஸ் கொடுக்காமல் இருக்கிறத வச்சு கேம் பிளே பண்ணணும்னு நினைக்கிறாரு, தட்ஸ் அவர் பிளான். ஆனால் அதை அழகாக கரெக்டாக டீகோட் பண்ணி இந்த ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஓட்டிங்லேயுமே அந்த மாதிரி நடந்திருக்கு, ரேங்கிங் டாஸ்கோட ஓட்டிங்லேயுமே சில மாற்றங்கள் இதெல்லாம். ஏன்னா நிறைய கேர்ள்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தர்ஷிகா, நான் ஏன் முத்துக்குமார் சப்போர்ட் பண்ணுற ரீசனையும் சொல்கிறேன், இதில் குறிப்பாக ஆண்கள் எல்லாமே ஆண்களுக்கு தான் ஓட்டு போகிறாங்களே தவிர்த்து இண்டிவிஜுவலாக ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. அவங்க டீம்லேருந்து யார் வந்தாலும் ஓட்டு வருதே தவிர, ஒரு யார் எப்படி விளையாண்டாங்க இது பண்ணாங்க அந்த பேசிஸில் ஓட்டிங்லாம் நடக்கலை அப்படின்ற ரேங்கிங் டாஸ்கோட குற்றச்சாட்டுமே வருது. ஸோ அதில் வாய்ப்புகள் இருக்குதோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நம்ம வந்து எபிசோட் ரிவ்யூ பண்ணுன்றதால அது டீட்டெயிலாக தெரில, மேபி அந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. நானும் ஒரு டவுட் கேட்டிருந்தேன், ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு ஆர்ஜி ஆனந்தி அண்ட் இவர் இருக்கும்போது ஃபஸ்ட்டு முத்துக்குமார் செலக்ட் ஆனால் செகண்ட் ஆர்ஜி ஆனந்தி தானே வரணும், ஆனால் எப்படி விஷால் வந்தார்? ஸோ இதில் நிறைய பார்ஷாலிட்டியும் நடந்திருக்கு, இந்த மாதிரி டிஸ்கஷனும் நடந்திருக்குன்ற மாதிரி முத்துக்குமாரை போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து வாங்குறாங்க. ஸோ இதை பற்றிலாம் டைரெக்டாக பேசிகிட்டு இருக்காங்க. வருத்தம் என்னென்னா, அவங்க ஓப்பனாக பேசி டைரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் அடித்தா நல்லாயிருக்கும்ன்றதான் என்னோடய கருத்து. இது ஒரு பக்கம்.
முத்துக்குமார் கம்ப்ளீட் டாமினேட், ஒரு தலை அதை சுற்றி எல்லாருமே ஆடிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து மிக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தீபக் தான் டாமினேட் நினச்சிட்டு இருந்தோம். அவர் கூட டாமினேட் இல்லை, இப்போ முத்துக்குமார் அங்கே ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. ஒன்ஸ் அங்கே தீபக் போனால் முத்து விசஸ் தீபக் அப்படின்ற ஒரு சண்டை வரும், அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்படும் அப்படின்றதையும் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இந்த டைமில் தான் ஸோ முத்துக்குமார் யார் தான் எந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ண, நல்லா பேச தெரியுதுங்க, யார் தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் எனக்கு பவித்ரா முத்துக்குமார் மேலே இருக்கிற முழுமையான வன்மத்தை நான் பார்த்தேன். அப்படி எந்த பொண்ணு வருதோ அந்த பொண்ணை பேசி கல்யாணம் பண்ண விடாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதே தப்பு. ஏங்க இது கேமை கேமாக பாருங்கள், தட்ஸ் அவர் பர்சனல் லைஃப். அந்த பர்சனல் லைஃபுக்குள்ளே பவித்ரா போய் இன்வால்மெண்ட் ஆகிறதே தப்பு. அது அவருடைய வாழ்க்கை, அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ பண்ணி அதை போய் கெடுத்து விடுவேன்றதே டூ மச் வன்மமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப தப்பு இது அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் முத்துவோட பேர் சொன்னாவே, முத்துவோட இது சொன்னாவே பவித்ரா இரிட்டேட் ஆகிறாங்க. ஸோ ஏதோ ஒரு சம்பத்தில் பவித்ராவை வச்சு, பவித்ரா முத்துவை வச்சு செய்ய போகிறாங்களா இல்லை முத்து பவித்ரா வச்சு செய்ய போகிறாங்களான்னு வெயிட் பண்ணு. ஏன்னா தண்டஸ் ஒரு வேஸ்ட் நீ அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து பவித்ரா சொல்லிட்டுருக்காரு முத்து. அந்த இடத்துல பவித்ரா ரியாக்ட் பண்ணியிருக்கணும், அங்கே ரியாக்ட் பண்ணாமல் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சண்டை எதிர்பார்க்கலாம் மக்களே, இது ஒரு பக்கம் நடக்குது. ஸோ அந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது எனக்கு பிடிக்கல. மற்றபடி இதெல்லாம் பேசுனது இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணது ஓகே. அடுத்து அர்ணவ் தான் அந்த பாய்ஸ் டீம்லேயே நல்லவர் தெரியுமா? அர்ணவ் வந்து எனக்கு உண்மையாக தான் இருக்காரு அப்படின்னு சொன்னேன். அர்ணவும் நல்லவராக தெரிகிறார் உங்களுக்கு அப்படின்னும் போது அப்போ அர்ணவோட பிளான் சக்ஸஸ் தானே? அவர் எண்ணி போட்ட பிளான் நீங்கள் நம்பிட்டீங்க, ஆனால் அந்த பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான். இன்னொரு பக்கம் வெளியே ஜாக்லின் வர இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் அடுத்த வாரம் அர்ணவ் எவிட்டாலும் எங்கள் டீமுக்கு அமிச்சிருங்கண்ணா, அவரை அமிச்சிருங்கண்ணே. அடுத்து நான் பிக் பாஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் கேட்குறேன், நீங்கள் வாங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு பாடி பில்டர் மாதிரி நிற்க வச்சிடறேன் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுமே அங்கே போயிட்டுருக்கு. அர்ணவை பெண்கள் டீமுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு, எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த சைடு சுனிதா எப்போ வர சுனிதா அப்படின்ற மாதிரி, பாய்ஸ் சைடுக்கு அர்ணவ், கேர்ள்ஸ் சைடுக்கு சுனிதா, சூப்பர் போங்க. இங்கே சுனிதா கேர்ள்ஸ் டீமுக்கு ப்ளே பண்ணுறாங்களே இல்லையோ, பாய்ஸ் டீம் கூட நல்லா சிங்சாங் போடுறாங்க. அங்கே அர்ணவ் பாய்ஸ் டீம் கூட இருந்ததுன்னு கேர்ள்ஸ் டீமுக்கு இப்படிலாம் ப்ளே பண்ணுறாங்க, சூப்பர் அடிப்பொலியாக போகுது. இது ஒரு பக்கம். அடுத்து தீபக் அவர்கள், ஸோ தீபக் வந்து அந்த டாஸ்க்கு சரியாக விளையாடல, ரெண்டாவது டாஸ்க் அந்த பால் அடிக்கிற டாஸ்க் சரியாக விளையாடல, இப்படி பொறுமையாக குழந்தைத்தனமாக த்ரோ பண்ணுறாருங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அவர் ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டாஸ்கில் அதில் வந்து தீபக் வந்து எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் அக்ரி பண்ண முடியாது. தீபக் இந்த வீட்டுக்கு கேம் விளையாடணும் வரணும், பெண்களுக்குள்ளே ஒரு பிளவு ஏற்படணும், பெண்களுக்குள்ளே ஒரு விஷயத்தை உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவருடைய முழுமையான பிளானுமே திட்டமே இருந்துச்சு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, அவர் எக்ஸிக்யூட்டும் பண்ணார். பட் ஒன்ஸ் இந்த டிவி டாஸ்க் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் ப்ராமிஸ் பண்ணார் இல்லையா, நான் இது இந்த டாஸ்க் முடிகிற வரையும் இந்த மூணு நாள் உங்களுக்காக தான் விளையாடுவேன்றத அந்த ப்ராமிஸை காப்பாற்றிட்டு தான் இருக்கார். ஆங்கரிங் கூட நல்லா தான் பண்ணார், பட் அந்த குரட்டை விடுறது வந்து நல்லா இல்லை அப்படின்றது தர்ஷிகா சொன்னாங்க. அந்த குரட்டை விடுறது பார்க்குறதுக்கே நல்லா இல்லாதது, வேறு மாதிரி தான் கன்வியாக இருக்குன்ற மாதிரி தர்ஷிகா ஃபீல் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை நம்ம அப்பயே பேசியிருக்கணும், அது பர்ஃபார்மென்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது தப்பு, அப்பயே பேசியிருக்கணும்ன்ட்டு. எக்ஸாக்ட்லி அது முன்னாடியே நீங்கள் பேசியிருக்கணும், அப்புறம் வந்து பேசுறதுல என்ன பயன், முடிஞ்சு போனதுக்கப்புறம் வந்து பேசுறதுல என்ன பயன். ஆனால் எனக்கு அந்த குரட்டை விடுறது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, போரிங்காக தான் இருந்துச்சு. மேபி அது வந்து மேபி அது அட்வான்டேஜாக போகும்னு நினச்சாங்க, அட்வான்டேஜ் இல்லை. அதில் கம்யூனிகேஷனுமே ரெண்டு பேருக்குமே இல்லை, ஒரு பக்கம் இவங்களும் இன்டரப்ட் ஆகிறாங்க, தீபக்கும் பொறுமையாக இருக்க ட்ரை பண்ணார். ஸோ எல்லாமே அது மிஸ்கம்யூனிகேஷன் மிஸ்லேக் ஆச்சு. அது தீபக் மேலே மட்டும் பழி போட முடியாது, ஒட்டுமொத்த டீமோட சொதப்பலுமே இருக்கே தவிர்த்து அதில் தீபக் மேலே பழி போடுறது தப்பாக தான் தெரியுது எனக்கு. அடுத்து ஸோ டாஸ்கில் மொதல் டாஸ்க் அவர் ஜெயிச்சார், அவருக்கான நம்பிக்கையை கொடுத்தோம், பயங்கரமான பர்ஃபார்மென்ஸ்லாம் பண்ணார். ஆனால் அந்த பால் டாஸ்கில் அவர் பர்ஃபார்மென்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. பால் டாஸ்க் வந்து ரெண்டு ரவுண்டாக நடந்துச்சு, இதில் யோசிச்சு பார்க்கணும். கேள்விக்கான பதிலில் அவர் ஏகப்பட்ட கேள்வியில் அழகாக பதில் அடித்து ஒரு பாயிண்ட் ஜெயிச்சு கொடுத்துருக்கார். நீங்கள் முதல் இடத்துல இருக்கிறதுக்கான காரணமே அவரால் தான் அப்படின்றத மறக்கக்கூடாது. ரெண்டாவது டாஸ்க் அந்த நம்பிக்கையில் நீங்கள் அமைச்சாலுமே அந்த டாஸ்க்கு முதல் ரவுண்டு அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, அடித்தாங்க. ரெண்டாவது ரவுண்டு அவங்களுக்கு தடங்கலாம் வந்து அஞ்சாறு பேர் நின்றுட்டதுக்கப்புறம் அவர் கால் அடிபட்டு அந்த அளவுக்கு ஓட முடியல, கால் அடி ஆல்ரெடி பேண்டேஜ் சுற்றிட்டு தான் இருக்கார். அதை ஸ்டெயின் பண்ணி இன்னும் ஒன்றா காலில் ஒரு மிகப்பெரிய பெயின் இருக்கும், காலில் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால தான் அவர் ஓடாமல் இருந்தார்னு நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட் ரவுண்ட் நல்லா பண்ணார், செகண்ட் ரவுண்ட் பண்ண முடியாமல் போச்சு. செகண்ட் ரவுண்டில் சுனிதா மட்டும்தான் விளையாடினாங்க, அந்தளவுக்கு பெருசாக பண்ண முடியாமல் போச்சு. அவர் ஃபேராக தான் விளையாடினார், ஏன்னா ஒரு பக்கம் முத்துக்குமார்கிட்டே சொல்லிட்டு வந்தார், நான் சத்தியம் பண்ணியிருக்கேன்டா, ஸோ அது வீக்கெண்டில் கேட்டால் கூட நான் பேசிக்கிறேன்டா, நான் கரெக்டாக தான் நான் விளையாடுவேன் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு தீபக் ஃபேக்காக விளையாடின மாதிரியோ டீம் ஆ பாய்ஸ் டீமுக்காக விளையாடின மாதிரியும் எனக்கு தோணலை, அவர் ஜெனியூனாகவும் விளையாடின மாதிரி தான் எனக்கு தோணுதே தவிர்த்து இவங்க டிஸ்கஸ் பண்ண அந்த கெஸ்ஸுமே தப்பாயிருச்சு. அவர் அவங்க டீமுக்காக தான் விளையாடிருக்கார், கேர்ள்ஸுக்காக தான் விளையாடினார், அந்த ஒரு கெஸ்ஸுமே தப்பாயிருச்சு. ஓகே, இது ஒரு பக்கம் டிஸ்கஷனில் போது. நாளைக்கும் இதை பற்றிலாம் நம்ம தீவிரமாக யோசிக்கணும், யார் எதை பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கணும், எதெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணுன்றதை டீட்டெயிலாக பண்ணணும் அப்படின்றதையுமே டிஸ்கஷன் போகுது. அடுத்து கேப்டன் சத்யா,
சத்யாவை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா அவர் கேப்டன்சி பயஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆர்ஜி ஆனந்தையும் ஃபீல் பண்ணுறாங்க, பவித்ராவும் ஃபீல் பண்ணுறாங்க. நான் அவர்கிட்ட போய் வீக்கெண்டில் பேசுறதுக்கு பதிலாக நான் நேராக போய் டிப்பியே பேசிடுறேன், அதான் சொல்கிறது தான் நல்லது, ஒரு தலை இப்படியே சாஞ்சா மாதிரி இருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் புரிய வைக்கணும் சொல்லணும் அப்படின்றது தோணுது அப்படின்னும் போது எனக்கும் அந்த ஃபீலிங் இருந்துச்சு. எனிவே அந்த ஒரு ஃபீலிங்லாம் ஆல்மோஸ்ட் அவங்க கெஸ் பண்ணதெல்லாம் கரெக்டுங்க, ஆனால் தீபக் அவங்க டீமுக்காக ப்ளே பண்ணுறாருன்ற கெஸ்ட் தப்பாயிருச்சு, அர்ணவோட கெஸ்ட் தப்பாயிருச்சு, மற்ற எல்லாமே ஆல்மோஸ்ட் தே ப்ரிடிக்டட் வெரி வெல்ல. ஸோ அந்த கேப்டன்சியை பற்றி போய் பேசணும், அதை இங்கே எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சிகளுமே எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். ஃபைனலி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சத்யா ரொம்ப நல்லவருங்க, என்ன பண்ணுறது அவர் ரொம்ப நல்லவராக ஜாலியாக இருக்கார் இதெல்லாம் பண்ணுறாரு, ஆனால் என்ன இது பண்ண தெரில ஒழுங்கா அப்படின்றதையும் டாக்ஸ் போகுது. ஃபைனலி அருண், அருண் வந்து பல இடங்களில் பேச ஆரம்பிச்சிருக்காரு, அந்த பையன் கொஞ்சம் நல்லா பேசுகிறான்னு நினைக்கிறேன், பட் அவனுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல மறுக்கப்படுது, அவங்களுக்கான பேச்சு திறன்மைக்கான இடங்கள் கொடுக்கப்படல அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுமே போகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஒரு பாயிண்டில் வந்து அவன் சென்சிபிளாக யோசிக்கிறார் அருண், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா பல இடங்களில் வந்து இவரோட இதுவாக இருக்கட்டும், இந்த டாஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பண்ண முடியாதுன்ற மாதிரி அந்த உட்கார்ந்து சமைக்கிற டாஸ்க்லேருந்து நிறைய இடத்துல அவன் சென்சிபிளாக யோசிச்சு, ஒரு பக்கம் இறக்க குணமும் இருக்குது சென்சிபிளும் பயங்கரமாக யோசிக்கிறார் அருண். ஸோ டெஃபினெட்லி ஐ வில் அக்ரி. எனக்கு பிடிக்காத மூணு பாயிண்ட் என்னென்னா, அந்த பர்சனல் லைஃபுக்குள்ளே போயிட்டு பவித்ரா பேசினதும் அது வன்மமாக தான் தெரிஞ்சிச்சு. இவர் அர்ணவ் ஃபேக் இல்லை உண்மை அப்படின்னு சொன்னதும் எனக்கு பிடிக்கல. மூணாவது தீபக் அவங்க டீமுக்காக விளையாடலான்னு சொன்னார், ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அவங்க டீமுக்காக தான் விளையாடுறாருன்றது தான் சொல்லியிருக்காரு, பட் அந்த மொதல் ரவுண்டு போனதுக்கப்புறம் அவர் எனர்ஜியும் டவுன் ஆயிடுச்சு, காலம் அடிபட்டுருந்துச்சு, அப்படினால தான் அவரால் ப்ளே பண்ண முடியலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் லைவில் நடந்துருந்தது. உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், பாய் மக்களே.